வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு புதுசாக ஒரு லெஜெண்டரி பண்டில் வந்துன்னா வரப்போகுது மக்களே, போயா 2.0க்கான ஸ்பெஷல் லெஜெண்டரி பண்டில் மக்களே. இப்போ எப்படி கோப்ரா பண்டில் இருக்குது, கலர்லாம் சேஞ்ச் பண்ணி எமோட்டெல்லாம் கொடுத்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரி பண்டில் வேணால் போயா 2.0 ஈவெண்ட்டில் வரப்போகுது மக்களே. அந்த பண்டிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி விட்டுவோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்தாலாம் மக்களே. நமக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டில் தான் மக்களே நெக்ஸ்ட்டு வர போகிற லெஜெண்டரி பண்டில். ஸோ நாலு பண்டில் மாதிரி இருக்கும், ஆனால் இது நாலு பண்டில் கிடையாது. ஒரே பண்டிலில் வந்துனா நம்ம நாலு கலர் வந்துனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாலு எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணால் அந்த பண்டில் கூட சேர்த்து வரும் மக்கள். நமக்கு எப்படி கோப்ரா பண்டில் வந்துச்சோ அதே மாதிரி தான் மக்களே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பண்டில். ஒரு பண்டில் வாங்கினாலே போதும் நமக்கு வந்துன்னா நாலு கலர் வந்துடும். ஸோ அது எப்படி அந்த நாலு கலர் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாலு எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் கூடயே சேர்த்து தர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போயா 2.0 ஈவெண்ட்டில் நமக்கு டோக்கன் டூர் ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவோட பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டில் தான் மக்களே அந்த லெஜெண்டரி பண்டில். ஸோ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு பண்டில் மாதிரி இருக்குது, போயா ஃபேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாலு கலர் இருக்குது மக்களே, எல்லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் நீங்கள் அந்த டோக்கன் டூர் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் கொடுப்பாங்க. அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸோ பிளாட்டினம் போகிற மூலியமாக ரேங்க்டு பிஆர் ரேங்க்டு இல்லாட்டினா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் போகிறது மூலியமாக நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் ஆகும். அப்புறம் பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டினம்லேருந்து டைமண்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஹீரோயிக் போகிறப்போ அந்த ரெட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகிடும் மக்களே. ஒரே வாரி ஒரு வாட்டி நீங்கள் வேணால் ஹீரோயிக் போயிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்லேயும் நீங்கள் பிஆர் மோடில் எதில் வேணாலும் நீங்கள் ஹீரோயிக் போயிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் மக்களே. ஸோ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடி ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது மக்களே. ஸோ ஒரு நெருப்போட எரியிற மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் கண்ணாடியும் இருக்குது, அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேண்ட்டு ஷூ அப்படின்னு சொல்லி இதுதான் மக்கள் இந்த பண்டில். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ அதுக்கான எமௌண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நமக்கு இந்த பண்டில் கூடயே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எமௌண்ட் வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நாலு எமௌண்ட் தான் மக்களே. இந்த நாலு எமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எமௌண்ட் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். மீதி ரெண்டு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் யூஸஸ்க்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் எமௌண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து நாலு எமௌண்ட் இந்த பண்டில் மட்டும் நம்ம வாங்கினாலே போது நாலு எமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அதில் ரெண்டு எமௌண்ட் வந்து எக்யூப் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எமௌண்ட் வந்து ப்ரொஃபைல கிளிக் பண்ணுறப்போ ஒரு அனிமேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த எமௌண்ட்டு. அப்புறம் இன்னொரு எமௌண்ட் வந்து பார்த்தா நம்ம டீம் ஸ்குவாடுக்குள்ளே போகிறப்போ வந்து ஸ்குவாடோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறப்ப அந்த மாதிரி ஒரு எமௌண்ட் மக்களே. ஸோ மொத்தம் வந்து நாலு எமௌண்ட்டு நாலு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் இருக்குது. எப்படி ஒரு கோப்ரா பண்டில் வந்துச்சோ அதே மாதிரி தான் மக்களே இந்த பண்டிலும் வருது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போயா 2.0 ஈவெண்ட்டில் தான் நமக்கு வரப்போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் எண்டு, ஸோ அக்டோபர் எண்டு இல்லாட்டினா நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலுக்கான டோக்கன் டூர் ஈவெண்ட் நமக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற இப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. எமௌண்ட்ஸ் எப்படி இருக்குது, கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த பண்டில் ஒர்த்தா இல்லையா, கோப்ரா பண்டிலுக்கு இது எப்படி இருக்குது, கோப்ரா பண்டில் தேவலாமா இல்லை இந்த போயா 2.0 பண்டில் தேவலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக டோக்கன் டூர் ஈவெண்ட்டை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எமௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பண்டிலோடைய சூப்பராக வந்து எமௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எமௌண்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, எமௌண்ட்ஸ் வேறு லெவல் மக்களே. இந்த பண்டில் இந்த பண்டிலுக்கான கலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. வந்தால் யார் யாரெல்லாம் அந்த டோக்கன் டூரில் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க மக்களே. இது வந்து பண்ணால் போயா 2.0 ஈவெண்ட் நமக்கு வரப்போ தான் வரும். எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் இல்லாட்டினா நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் எண்டு இல்லாட்டினா நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஈவெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கான ஒப்பீனியன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி விட்டுவோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.